ரியல்மியோட 12 சீரிஸில் ஏற்கனவே ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே இன்னும் ரெண்டு மொபைல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரியல்மி 12, ரியல்மி 12 ப்ளஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ரியல்மி 12ல அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது பார்த்துருவோமா. பாக்ஸ் 11 சீரிஸ் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்குது. அந்த லைன் லைனாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ரியல்மி 12 அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே உத்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை 5G பேண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 9 5G பேண்ட்ஸ் பரவாயில்ல. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பாக்ஸில் எதுவுமே போட மாட்டாங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பாக்ஸ் தான் உங்களுக்காக திருப்பியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. உள்ளே ஒரு பாக்ஸ் மேக் இட் ரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிம் எஜெக்டர் பின், டிபியூ கேஸ், சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் வாவ், ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே பார்க்குறேன். இருந்தாலும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்டிக்கரையும் எடுத்துருவோம். அந்த லெதர் டிசைனில் பார்க்கும்போது இந்த லைன் வந்து நல்லா இருந்தது. பட் இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. 45 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. மொபைலோட டிசைன் வந்து அவங்களோட ப்ரோ சீரீஸ் டிசைன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு நார்மலான டிசைன் தான், அதில் அந்த லைனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டாங்க. அது கையில் வைக்கும்போது ஒரு சின்ன கிரிப் மாதிரி தெரியுது. இங்கே எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக கொடுத்துட்டாங்க. சென்டரில் பெரிய ஒரு சர்க்கிள் கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கிட்ட இருக்கிறது பர்பிள் கலர், இது போக கிரீன் கலர்லையும் ஒன்று இருக்குது. கீழே வந்து எப்பயும் போல ரியல்மி பிராண்டிங் இருக்கு. எட்ஜஸ், ஃபிளாட்டான எட்ஜஸ் இப்போ போகக்கூடிய ட்ரெண்ட்ல தான் இதோட டிசைன் இருக்கு. மொபைலோட வெயிட் 188 கிராம் இருக்கு. திக்னஸ் மை 7.69 mm இருக்கு. வெயிட்டும் திக்னஸ்மே நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால சிங்கிள் ஹேண்ட் யூசேஜா இருந்தாலும் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. இதோட டிஸ்பிளே பார்த்தா இங்க 6.72 inch IPS LCD ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளே பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட்ல வந்து அந்த அளவுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். டாப்ல வந்து லைட்டா இருக்குது. பாட்டம்ல கொஞ்சம் சின் வந்து பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 91.4% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த செக்மெண்ட்ல கூட நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து கிடைக்குது. இது போக இந்த டிஸ்பிளே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா கொடுத்துட்டாங்க. இங்க ஸ்கிரீனுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கறனால நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. அது போக டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 45 இருந்து 120Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கணும். அது யூஸ் பண்ணும்போது பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. சோ அவுட்டோர்ல சன்லைட்ல பாக்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து ஓரளவு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. மத்த மொபைல்ஸ் கம்பேர் பண்ணும்போது பெட்டரான பிரைட்னஸ் இதுல இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் 950 nits இருக்கறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இதுல வீடியோஸ் பாக்கும்போது அந்த டீடைல் ஷார்ப்னஸ் இதெல்லாம் பெட்டரா இருக்குது. இன்டோர்ல பாக்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அப்படியே அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பெஸ்டான விஷயம் தான். இன்னுமே நிறைய பேர் வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வரைக்கும் கூட சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அடுத்ததா கூட வரப்போகுது. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஓரளவு கேட்கலாம். அது போக கொஞ்சம் லவுடாகவும் இருக்குது. இங்கே 200% அல்ட்ரா வால்யூம் மோட் அப்படிங்கிறது தான் பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக அந்த ஃபுல் வால்யூம் வைக்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நார்மலாக இருக்குது. பட் அதில் எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த சவுண்டில் லைட்டாக அந்த ரெட் கலரில் காமிச்சு 200% அப்படின்னு காமிக்குது. பட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வோக்கல்ஸ் எல்லாம் அடி வாங்கி அந்த மியூசிக் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை. சவுண்டு மட்டும் லவுட் ஆகுதே தவிர பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை. அதனால நார்மலாக அந்த ஃபுல் வால்யூம் இல்லை ஒரு 80% வால்யூமில் கேட்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. அது போக இந்த செக்மெண்ட்ல IP54 ரேட்டிங்கும் கவர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால இது வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷனே கொடுத்துட்டாங்க. Android 14 கொடுத்துருக்காங்க. Realme UI 5.0. இதுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம். 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல Samsung தவிர்த்து வேற யாருமே அப்டேட் வந்து பெருசா கன்ஃபார்ம் பண்றது கிடையாது. பட் Realme இந்த செக்மெண்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படினு சொல்லலாம். அதேமே டைமிங்க்கு அப்டேட் கொடுத்தாங்க அப்படினா நல்லா இருக்கும். மத்தபடி UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா எப்பயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான். நிறைய ப்ளூடூத் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கு, கிளான்ஸோட ஆட்ஸ் இருக்குது. அது போக இனிஷியல் செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோமேட்டிக்கா ஆப் இன்ஸ்டால் ஆகிறது இதெல்லாம் இருக்கு தான் செய்து. நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போக இந்த சாஃப்ட்வேர்லமே ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரியல்மியோட அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய அந்த ஐபோனோட டைனமிக் ஐலாண்ட், இவங்க வந்து மினி கேப்சூல் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. அந்த மினி கேப்சூல் 2.0 அது வந்து இதுல கொடுத்துருக்காங்க. முக்கியமா மியூசிக், வெதர். வெதர் வந்து நீங்க காலையில 6 மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் அன்லாக் பண்ணும்போது அதுல வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈவெண்ட் ஏதாவது நீங்க காலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஷோ பண்ணும். அப்புறம் ஸ்டெப்ஸ் கவுண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மினி கேப்சூல் மூலமா நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்ததா இதெல்லாம் ரைடிங் மோட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எங்கேயாவது
டிராவல் பண்றீங்க இல்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல இந்த ரைடிங் மோட ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல கூகுள் மேப் மியூசிக் அப்புறம் டயலர் அந்த கான்டெக்ட் இந்த மாதிரியான மூணு விஷயங்கள் மட்டும் தான் அதுல தெரியும் நீங்க தேவையில்லை அப்படின்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு விஷயத்தை மட்டுமே இந்த ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த ரைடிங் மோட ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு இன்னுமே ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ரியல்மி யூஐ 5.0 பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா ரியல்மி யூஐ 5.0ல என்ன மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீடைல்டா கவர் பண்ண முயற்சி பண்றேன் அடுத்து கேமரான்னு பார்க்கும்போது இதை உத்து பார்த்தா 4 கேமரா இருக்கிற மாதிரியே டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க பட் இதுல ஒரு டம்மி சர்க்கிள் இருக்கு ஒரு இதுல எல்இடி ஃபிளாஷ் இருக்கு ரெண்டு தான் கேமரா அதுல பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க சோ சிங்கிள் சென்சார் அப்படின்னு தான் சொல்லணும் சோ கேமராட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல உண்மையாவே பெட்டரா இருக்குதுங்க அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம நார்மலா எடுத்துட்டு ஜூம் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா போட்டோஸோட கலர்ஸ் நல்லா இருக்கு ஓவராலா அந்த அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு பட் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல போட்டோ வந்து ஷார்ப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் நார்மலா போட்டோஸ் எடுக்கிறதோட போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போது அவங்களோட ப்ரோ சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த செக்மெண்ட்லயுமே இது பெட்டரா இருக்குது நார்மலா அந்த போர்ட்ரேட் ஷாட்ல எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது அந்த கலர்ஸ்மே நல்லா எடுத்து தருது கொஞ்சம் சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது மத்தபடி இதுல 3x டிஜிட்டல் ஜூமும் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்க நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி இல்ல 3x எடுத்தாலும் சரி அந்த போர்ட்ரேட் ஷாட்ல வந்து அந்த குவாலிட்டி வந்து குறையாம வரும் அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம எடுக்கும் போதுமே பெரிய அளவுல குவாலிட்டி வந்து அடிவாங்கல போட்டோஸ்மே பாக்குறதுக்கு நல்லா இருக்குது இது போக அவுட்டோர்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது ஒரு சில டைம் வந்து அந்த எக்ஸ்போஷர் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகி வருது சில நேரம் அந்த போட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டா வருது அந்த ஸ்கின் டோன்லாம் நல்லா ஒயிட்டா எடுத்து தருது சில நேரம் அந்த ஸ்கின் டோன்லாம் நல்லா கலர்ஃபுல்லா எடுத்து தருது சோ ஓவரால கேமராட அவுட்புட் வந்து இந்த செக்மெண்ட்ல பெட்டரா இருக்குது பட் இன்டோர்ல ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல இது பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால அதை பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது இது போக கேமராட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சூப்பர் குரூப் போர்ட்ரேட் மோட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க நீங்க குரூப்பா அதாவது ரியர் கேமரால போர்ட்ரேட் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது இது போக இந்த கேமரால ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கின கிளாடியோ மிராண்டா அப்படிங்கிற ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவருடைய மூவிஸை பேஸ் பண்ணி சில ஃபில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படியே செல்ஃபி கேமரா வரும்போது இங்க 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராவுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது ஓவரால அந்த அவுட்புட் வந்து பெட்டரா தான் இருக்குது இது போக இதோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே மேக்ஸிமம் 1080 30 FPS தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும் 60 FPS கான சப்போர்ட் இதுல கிடையாது வீடியோட பெர்ஃபார்மன்ஸ்மே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது ஓரளவு பெட்டரா இருக்குது மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இங்கே மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நிறைய மொபைல்ஸில் கொடுத்த ஒரு ப்ரௌசர் தான் அதே ப்ரௌசர் இந்த மொபைல்லையும் வருது இது வந்து ஒரு 2.2 GHz ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு 5G ப்ரௌசர் இதில் UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க LPDDR 4X டைப் ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 420,000+ மேலே வருது இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெரிய ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் பெரிய அளவில் நீங்கள் ப்ளே பண்ண முடியாது பட் லோ கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிக்க முடியும் அப்பப்போ ஃப்ரேம் ட்ராப் லேக் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் பட் ஓரளவு ஒரு நார்மல் யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு டே டு டே யூசேஜ்க்கு ஓரளவு பெட்டரான ப்ராசஸர் தான் இதோட சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம் இது ஒரு 5G ரெடி மொபைல் இது போக 3.5mm ஜாக் இருக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல இந்த டைம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் சில விஷயங்களும் கவர் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம டபுள் டேப் பண்ணா என்ன பண்ணோம் டபுள் டைம் பிரஸ் பண்ணா என்ன பண்ணோம் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மூணு விதமா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து சைலண்ட் மோட்ல வரணுமா இல்ல ஏதாவது ஆப் ஓபன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது பட் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம கையை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகுது மத்தபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் அன்லாக் இதெல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது கடைசியா அதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல 5000mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க இந்த டைம் 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டேமா தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அதை பெருசா செக் பண்ணல கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க 6+128, 8+128 6+128 17,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+128 18,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க ஷாக்கிங் ஆயிட்டீங்களா அது போக இதுக்கு கார்டு ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்லாம் கொடுக்குறாங்க கார்டு ஆஃபரா இன்ஸ்டன்டா ஒரு 1,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 1,000 கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே 15,000 இருந்து இந்த மொபைலை வாங்கிக்க முடியும் 15,000 அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியும் 17,000 18,000 அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த பிரைஸுக்கு இந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒருத்தர் நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க